ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்தியமா என் மேல சம கான்ல இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது நாளா வீடியோ போடல அன் மவன் இன்னைக்கு வாடா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு அப்படிங்கிற கூட கோமா இருப்பீங்க சரி சரி தன்னால் வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க இப்படி இவ்ளோ நாள் நான் வீடியோ போடாத காரணம் என்னால சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் சொல்ல போனா இவ்ளோ நாள் நான் யாருகிட்டையும் பேசல ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் ஸோ எப்பவுமே என்னோட பிரச்சனையை நான் இது அதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை ஏன்னா நம்ம சேனலோட எய்மே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறப்போ நல்லா என்ஜாய் பண்ணி வீடியோ பார்க்கணும் நல்லா ஃபன் பண்ணணும் அதுக்காக மட்டும் தான் அதனால அந்த சப்ஜெக்ட் பக்கம் நம்ம போக நினைக்கிறேன் ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல் அண்ட் இந்த மாசமும் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியுமா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியலங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கோவப்படாதீங்க எதனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அண்ட் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக வீடியோக்குள்ளேயும் போயிடலாம் அண்ட் இன்னைக்கு பார்க்க பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாமலி சொல்லிட்டு இந்தோனேஷியன் பே படம் ஒண்ணு வெளியே இருக்கு அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனல் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரை பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய பெல்லை கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அப்படியே வழி தாங்க அம்மா இருக்கா ஒரு வேலை கர்ப்பமா இருக்கிறதுனால பிரசா வலி வந்துருச்சோன்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க ஏதோ ஒரு பே இவளோட உடம்புக்குள்ள போட்டு இவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதனால அவளோட கழுத்து அவளே போட்டு நெரிச்சுக்கிறா அந்த ஒரு கட்டத்துல இந்த வழி வேதனையை தாங்க முடியாம கடைசியா நம்ம ஹீரோயின் மயங்கே போயிடுறா ஆனா அவன் மயங்கன அடுத்த நிமிஷமே அப்படியே அவளோட உடம்பு அந்தரத்துல பறக்க இப்படிதான் படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அவங்களோட சொந்த ஊர் அதாவது இவங்க வாழ்ந்துகிட்டு அந்த ஊரை விட்டுட்டு நம்ம ஹீரோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல இருந்திருப்பான் அந்த கிராமத்துக்கு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற நம்ம ஹீரோயின கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ வந்திருக்கிறான் எதுக்குன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த ஊர்லயே ஒரு பரம்பரை வீடு ஒன்னு இருக்கும் அந்த வீட்டை எப்படியாவது மத்தவங்களுக்கு வித்துட்டு அதை வச்சு அவனோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிராமத்துக்கே வந்திருப்பான் அண்ட் இந்த கிராமமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மலை தான் இருக்கும் போல ஊட்டி கொடைக்கடல் மாதிரி அதனால கர்ப்பிணியா இருக்கிற நம்ம ஹீரோயினும் மேலே ஏறி இறங்க ரொம்பவே கஷ்டப்படுறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சச்சப்பன்னு சொல்லிட்டு ஒரு பயிர் இருப்பான் அந்த பயல பாக்குறதுக்காக போறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவனோட சொத்து எல்லாத்தையுமே அந்த சச்சப்பு அப்படிங்கிற பையன் தான் பாத்துக்கிறான் அதனால அவனோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ அப்பதான் அந்த பையன் கேக்குறான் என்ன சார் இருபது வருஷமா அந்த ஊர் பக்கமே வரல திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் கேட்டா அப்பதான் நம்ம ஹீரோ இது மாதிரி நான் ஒரு கதாசிரியரா இருக்கேன் நிறைய கதைகள் எழுதினேன் ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அதனால என் கடனை தீக்கவும் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இங்க இருக்கிற என்னோட சொந்த வீட வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப அந்த பையனும் சரி சார் வீட்டை வைக்கணும் அவ்வளவுதானே அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ஆனா பல வருஷம் ஆனதுனால அந்த வீடே ரொம்ப அழுக்கா இருக்கு அந்த வீட்டை கிளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வைக்கிறத பத்தி யோசிப்போம்

வராங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாக்குற இடம்லாம் எல்லாம் புழுதியா ஒற்ற புடிச்சு போய் கிடக்குது அந்த வீடு அது மட்டும் இல்ல பல வருஷமா அந்த வீட்டை யூஸ் பண்ணதுனால எலக்ட்ரிசிட்டி சுத்தமா இல்ல இதனால அந்த வீட்டை பாத்துக்கிற பையனும் சார் கோச்சு கோச்சுக்காதீங்க சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விளக்க வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லவும் ஹீரோ ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க இதனால அந்த பையனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான் அதுக்கப்புறம் புருஷ மூட்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இதே வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட அக்காவோட ரூம் இருக்கும் அந்த ரூமோட கதவை துறக்கலாமே ட்ரை பண்ணா திறக்க முடியல

அப்புறம் நைட் இவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இதனால பெட்டை விட்டு எழுந்து வெளியில வந்தவ வராண்டால இருக்கிற ஒரு போட்டோ பாக்குறா அந்த போட்டோல இருக்க பொண்ணு வர யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட அக்கா தான் அது மட்டும் இல்ல சொல்ல மறந்துட்டேன் அவனோட அக்கா சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து பேர் போல அப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சரி கிளம்பலாமே சொல்லிட்டு திரும்புறப்போ படக்குன்னு அந்த போட்டோ பத்தீங்கன்னா ஒன் சைடா சரியுது அதை பார்த்து ஆரம்பத்துல பயந்தாலும் சரி காத்துல எதுவும் கீழே விழுந்துருக்கும்னு நினைச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு போலாமே பாக்குறப்போ இந்த அக்கா அக்காஹாரியோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தம் அவளை இருக்கு அதனால இவ்வளவு யார் அது அதுவும் இந்த டைம்ல யார் அழுவுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா காதை வச்சு கேட்டா திடீர்னு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க ஹீரோயின் அரண்டு போயிட்டா அண்ட் அப்படியே கேமரா பாத்தீங்கன்னா மறுபடியும் பிளாஷ் பேக்கு போகுது அந்த பிளாஷ் பேக்ல இந்த அக்கா ஹாரியோட புருஷன் போருக்கு போயிருப்பான் இல்லையா அப்படி போனவன் இறந்து போயிருப்பான் போல அதை நினைச்சு இந்த அக்கா ஹாரி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா இப்ப பிரசென்ட்ல அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சதுமே பாத்தீங்க ஹீரோ கிட்ட இது மாதிரி நைட் எனக்கு அமானுஷமான சத்தம் எல்லாம் கேடுச்சு திடீர்னு உன் அக்காவோட ரூமுக்குள்ள இருந்து யாரோ அழுகுற மாதிரியான சத்தம் கேடுச்சு யாரோ சிவத்துல இடிக்கிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேடுச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அது மாதிரி அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா அந்த வீட்டுல நீ நானும் தானே தனியா இருக்கும் ஒருவேளை நீ தூங்குறப்போ உன்னோட வயத்த குழந்தை எட்டி உரைச்சிருக்கும் அந்த சத்தத்தை கேட்டுதான் நீ உளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல 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 எனக்கு எப்படியாவது அக்காவோட ரூம் ஓப்பன் பண்ணி பாக்கணும் கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த சாவியை தேடிட்டு இருப்பாங்க அப்பா அங்க இருக்கிற ஒரு சின்ன கபோர்டு ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுக்குள்ள பாதியா இருக்கிற நம்ம ஹீரோட அக்கா குறையோட போட்டோவும் ஏதோ பூஜை பண்ண மாதிரி சில மண்பாண்டங்களும் அங்க இருக்குது அதை பார்த்துட்டு ஹீரோனோ இதெல்லாம் என்னது அக்காவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோவா இறந்துட்டா

குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா சேச்சா எனக்கு அதை பத்திலாம் எதுவும் பெருசா தெரியாது என்னோட பாட்டிக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கு தான் அவங்களை பத்தி நல்லா தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஹீரோவோட அக்கா நல்லா பாட்டு பாடுவாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பைய சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வீட்டுக்கு அந்த எலக்ட்ரிகல் கனெக்ஷனையும் கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த பைய கிட்ட சேச்சா இந்த கிராமத்துல பூட்ட துறக்கிற மாதிரி யாராவது ஆள் இருந்தா கூட்டுவாங்க ஏன்னா என் அக்காவோட ரூம் கதவோட சாவி என்கிட்ட இல்ல அதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த ஆளை கூட்டி வரேன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிஷியனும் வீட்டை பாத்துக்கிற அந்த பையனும் அந்த அட்டை விட்டே கிளம்பி போயிடறாங்க இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினும் அப்படியே வீட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏமா அந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு நல்லா ரெஸ்ட் ஆடு இந்த வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதனால உனக்கு என்னமா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையன் திரும்பிட்டு முன்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப உனக்கு ஐயோ அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும் இதனால உனக்கு பயந்து போட்டு அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது யாருன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோ அந்த கதாசிரியர் தானே வேலை பார்த்துட்டு இருக்கான் அதனால அடுத்து ஏதாவது புதுசா ஒரு கதை எழுதும்

இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரூம் போட்டு சாத்தி அவளோட கை கால் எல்லாத்திலயுமே சங்கிலியை போட்டு கட்டி வச்சிட்டாங்க இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பா அப்படி தூங்கினவ நடுராத்திரி கண் முழிச்சு பார்த்தா திடீர்னு பக்கத்துல படுத்து கிடந்த புருஷனை காணும் அது மட்டும் இல்ல இப்ப அவளோட பெட்ல யாரோ பெட்ஷீட்டை படுத்து கிடக்குற மாதிரியும் தெரியுது அதனால இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பயந்து அந்த பெட்ஷீட்டை வளக்கி பார்த்தா உள்ள யாருமே இல்ல இதனால இவ்வளவு சரி புருஷன் எங்கயாவது பாத்ரூம் போயிருப்பான் நம்ம படுத்து தூங்கும்னு சொல்லிட்டு பெட்ல படுத்தா திடீர்னு பக்கத்துல புருஷங்காரன் பேய் மாதிரி கிடக்குறான் இத பார்த்துட்டு ஹீரோயின் அலறி போய் கண் முழிச்சு பார்த்தா இது எல்லாமே இவளுக்கு வந்த கனவு ஆனா அவ கனவுல பார்த்த மாதிரியே மறுபடியும் புருஷங்காரன் பக்கத்துல இல்ல இதனால அவ்வளவு பயந்து போய் எங்க போயிட்டு அந்த புருஷங்காரன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடம் முழுக்க தேடி பார்த்தா அவ இவனோட அம்மா எழுதுன ஒரு டைரிய பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப ஹிரோனும் வந்துட்டு என்னாச்சு உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துருச்சான்னு கேட்டா இல்ல எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல அப்பா எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் என் அம்மா கிட்டையும் என் அப்பா கிட்டையும் கெஞ்சின என்னோட அக்கா விட்டு நான் போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் இங்கதான் இருப்பேன் எவ்வளவு கெஞ்சினேன் ஆனா என்ன அவங்க விடவே இல்ல என்ன கட்டாயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் தான் மடியில படுக்க வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கா இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அளவுக்கு அவனோட அக்காவோட ரூம்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் போல அதனால கஷ்டப்பட்டு அவளோட ரூம் ஜன்னலுக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்கு மேல எட்டி பாக்குறான் அப்ப பொறுமையா அந்த ரூம்ல இருக்கிற கபோர்டோட டோர் துறக்க திடீர்னு ஒரு எலி முன்னாடி வந்துடும் அதை பார்த்து அந்த பய பயந்து அப்படியே கீழ விளரப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கீழே ஷார்ப்பான கட்டை இருக்குது கொஞ்சம் இப்படி விழுந்திருந்தா அந்த கட்டை அவனோட சங்குல ஏறி இருக்கும் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த செச்சப்பம் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் பண்றீங்க உங்களுக்கு என்ன அவசரம் அதான் நான் பூட்டை துறக்கிற ஆளை கூட்டு வரேன்னு சொன்னேன் பாருங்க கட்டையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ

பாம்பு நான் பாத்ரூம் குள்ள ஒரு கொட்டுணமான பேய பார்த்தேன் அது என்ன கொள்ள பார்த்துச்சு அதனால நம்ம இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணாம் நம்ம வெளியில போய் பிச்சை எடுத்து கூட புரிஞ்சுக்கலாம் வா கிளம்பலான்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ வரைய மாட்டான் இல்ல எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடு அதுக்குள்ள அந்த வீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீயும் நானும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு கரெக்டா அந்த அக்கா ரூம் கதவை சச்சப் கூட்டிட்டு வந்து ஆள் ஓபன் பண்ணிடுறான் இதனால ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் குள்ள போயிட்டு பார்த்தா அந்த ரூமே பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சு போய் கிடக்குது அங்கங்க ஒற்ற புடிச்சிருக்கு அண்ணா அதே ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவை ஹீரோவோட அக்காவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோவும் பார்த்து ரொம்ப

பொண்ணு இப்படி கெஞ்சிரப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால புருஷன் கிடக்குறான் புருஷன் பஸ்ட் என் பொண்ணை நான் காப்பாத்தணும் சொல்லிட்டு சாவி எடுத்து அவளோட கால்ல இருக்கிற அந்த சங்கிலியை ஓபன் பண்ணி விடுறாங்க பாருங்க பல மாசமா சங்கிலி காலே கட்டி இருந்ததுனால அந்த இடமே புண்ணாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேதனை தங்காம அப்படியே அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அல ஆரம்பிக்கிறா இப்ப கட் பண்ணா பிரசன்ட் நம்ம ஹீரோ இந்த அக்கா ஹரியோட க்ளீன் கிளீன் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு அங்க இருக்கிற டேபிள்ல இருந்து ஒரு சின்ன சீட்டு கிடைக்குது இதே டைம்ல வெளியில இருந்த சச்சாப்பும் கூடவே இந்த பூட்டை துறக்க வந்தா இல்லையா ஒருத்தன் அவனை உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த சச்சாப்பா இருக்கா இல்லையா அவங்க

அப்பதான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியில இருக்கிற மரத்து மேல நிக்கிறத பாக்குறாங்க அதுவும் எப்படின்னா கழுத்துல சுருக்கு கயிற மாட்டிக்கிட்டுறா அதை பாத்துட்டு இருந்த அம்மா கரையும் அப்படியே கத்துறாங்க ப்ளீஸ்மா மா கெஞ்சி கேக்குறமா அம்மாவோட குதை பண்ணிருக்கோம் எனக்கு புரியுது தயவு செய்து கீழே வந்துரு வந்துருன்னு கெஞ்சி பாக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு எதையுமே காதல வாங்கிக்காம அப்படியே கீழே குதிச்சு கழுத்து உடஞ்சு சம்பவ இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா சோ தான் பொண்ணு கண்ணு முன்னாடியே இறந்து போனதுனால அந்த அம்மாவும் கதறி கதறி எழுதிருக்காங்க அண்ட் மேபி செத்து போன அந்த பொண்ணு மறுபடியும் தீய சக்தியா வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சடங்கை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த சடங்க கூட அவங்க முழுசா செஞ்சு முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வந்தவனும் அந்த இடத்த கிளம்பி போயிடுறாங்க ஆனா கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சரியான ரைடு விடுறா அதாவது இப்ப வரைக்கும் அக்காவை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் எது கேட்டாலும் எனக்கு தெரியாது அது போய் தானே என்ன தானே தயவு செய்து இப்பயாவது உண்மையை சொல்றான்னு கேட்டா அவன் மறுபடியும் மாதிரி பாரு எனக்கு எதுவும் தெரியாது அப்ப எனக்கு அஞ்சு வயசுதான் அதனால எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்றப்போ அப்போ உன்னோட அக்கா சூசைட் பண்ணி செத்து போனாலே அந்த விஷயம் கூட உனக்கு ஞாபகத்துலையான்னு கேக்குறப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்ப நம்ம ஹீரோயின் அது மாதிரி இதை பாரு இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அதனை கேட்க மாட்டேன் அதனால நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு இந்த வீடு எக்கேடோ கெட்டு போட்டு இதை பத்தி நம்ம கவலை இல்ல உனக்கு தேவை பணம் தானே அதை நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தரேன் அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் இந்த வீட்டை விட்டுன்னு சொன்னா பாரு உன் அம்மா அப்பா கிட்ட காசு கேட்கற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமா எல்லாம் போயிடல எனக்குன்னு சொந்தமா நம்பிக்கை அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு இதை வித்து அதுக்கப்புறமா நம்ம கடனை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது அதனால கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறா இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில உட்காந்து செத்து போன அவளோட அக்கா அக்காகாரிய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த பழைய ரேடியோ பத்தினா குற குறை குறை சவுண்ட் குடுத்துட்டு இருக்கு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணி முடியல அப்ப கோகத்துல அந்த பைய பட்டான ஒரு அட்டை அடிக்கிறப்போ அதுக்குள்ள ஹஸ்கி வயசுல இந்த பயலோட அக்கா காரி இவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா அவள் போட்டு அடிச்சு உடச்சு தள்ளிட்டு இருந்து தப்பிச்சு போலாமே பாக்கிறப்போ அந்த அக்கா காரியோட பேய் இவனை விடவே மாட்டேங்குது அங்க இங்க நின்று இந்த பயல சமையா பயமுறுத்து அது மட்டும் இல்லங்க தூக்குல அப்படியே பாஞ்சவனோட கழுத்தை புடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிருது அப்ப அவன் கத்துற சத்தம் கேட்ட அந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தா இவன் மட்டும்தான் தரையில தனியா புறண்டு கிடக்குறேன் அது மட்டும் இல்லங்க ஓடி போய் ஹீரோயினை கட்டுப்பிடிச்சிட்டே செல்லோ நீ சொன்னது உண்மைதான் அதை நான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் காலையிலேயே நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க இப்ப கட் பண்ணா மறுபடியும் அந்த இந்த பிளாஷ்பேக்ல கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்ணு செத்து போயிட்டாலு சொல்லிட்டு அம்மா காரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்ப அந்த பொண்ணோட அப்பா பத்தினா வேற வழி இல்ல அதை நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்படி அவ தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவளை ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்தேன் ஆனா அதை நீ புரிஞ்சுக்காம அவளை வெளியில விட்டுட்டு ஏன் என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இருக்காதா அவளுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை கஷ்டப்படுத்துறேன்

எப்படியாவது இந்த அக்கா கல்யாண அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்ச அந்த சடங்கை சரியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அந்த அக்கா ஹரியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் நம்ம இந்த வீட்டை சேஃபா வித்துட்டு இங்கிறது சொல்லிட்டு இவன் அந்த ட்ரெஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் நேரம் அந்த அக்கா ஹரியோட ரூமுக்கு தான் போயிட்டு தேடுறான் அப்படி தேடிட்டு இருக்கும் போதே இந்த அக்கா ஹரி அழுகிற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது அதனால அப்படியே இந்த பைய வீட்டு விட்டு வெளியில வர இதே டைம்ல பக்கத்துல படுத்திருந்த புருஷனை காணாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்து அப்படியே ரூம் விட்டு வெளியில வரலாமே பாக்குறப்போ பட்டானு ரூமோட கதவு சாத்திக்குது இப்போ இந்த பக்கம் பாருங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற மரத்துல ஒரு ஊஞ்சல் கட்டிருக்கும் இல்லையா அந்த ஊஞ்சலை இப்ப தானாவே ஆடுது அந்த பறகுது ஆனா அந்த அக்கா பேய் பேம் பத்தீங்கன்னா காத்துல பறந்தபடி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்ப ரூம் குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்ப அவ திரும்பி பார்த்தா மூலையில அந்த அக்கா கரையோட பேனிக்குது அவள் தான் இவ கத்துற சத்தத்தை கேட்டு புருஷங்காரனும் போயிட்டு டோர் ஓபன் பண்ணலாமே பார்த்தா டோர் சாத்துக்குது சரி வேற வழியா எப்படியாவது வீட்டுக்குள்ள போயலாமே சொல்லிட்டு ஒண்ணா வெளியில நீட்டு இருந்து பாத்தீங்களா அந்த ஷார்ப்பான கட்டை அது இவனோட தொடையில இறங்குறது அதே டைம்ல ரூம் குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த அக்கா கரையோட பேய் சங்கிலி எழுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவ கிட்ட வந்துட்டு இருக்கு அதனால அவ்வளவு டே புருசா என்னடா எப்படியாவது நீ காப்பாத்துற காப்பாத்துறான்னு கத்துறா கத்துறா அப்ப அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டையை பிடிக்க போட்டு ரூம்குள்ள வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான் அது மட்டும் இல்ல அவகிட்டே நடந்த உண்மை பத்தி சொல்றான் அதாவது எப்படியாவது என்னோட அக்கா கரியோட ஆத்மாவை சாந்தி படுத்தணும் அப்படின்னா அந்த சடங்கு நம்ம மறுபடியும் செய்யணும் அதுக்கு இந்த பொருள் எல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லா பொருளையும் ஒண்ணு ஒன்னா எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க ஆனா கடைசியா முக்கியமா தேவைப்படுற அந்த அக்கா கரியோட கல்யாண ட்ரெஸ் மட்டும் கிடைக்காது இப்ப கட் பண்ணா ஹீரோ தேடுற மாதிரியே பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவும் தேடி இல்லையா அப்பவும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்காது கூடவே அந்த பேயும் சங்கிலி எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட வர மாதிரியான சத்தம் சத்தமா உங்களுக்கு கேக்கும் ஆனா அவங்களோட பொண்ணு என்னதான் பேயா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த பேய பார்த்து பயம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் பொண்ணு தன்னை கொல்ல மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்திருக்காங்க ஆனா அந்த பேக்கு ஈவு இறக்கணும் எதுவுமே கிடையாது போல ஏன்னா பெத்த அம்மான்னு கூட பார்க்காம அந்த அம்மாவையும் ஒரே போட போட்டு தள்ளிச்சு இப்ப கட் பண்ணா பிரசன் இடம் ஹீரோ ஹீரோயினும் அப்படியே தலைய புடிச்சு பிச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த கல்யாண ட்ரெஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சா மட்டும் தான் அந்த சடங்கு முடிக்க முடியும் அப்ப பாருங்க திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்குது அப்படியே கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோவன் கோவத்துல அந்த அக்காகரிய புடிச்சு கண்ணா பணம் திட்டுட்டு என் குடும்பத்தை விட்டு போயிடு போயிடுன்னு கத்த ஹீரோயின் அப்படியே இந்த பயலோட கையில நகத்தை வச்சு அழுத்துவா அப்ப அவனுக்கு பழைய விஷயம் உனக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது உனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கிற போய் இவனோட அக்கா கறி பத்தினா யாருக்கும் தெரியாம அந்த கல்யாண ட்ரெஸ் ஒரு அலமாரியில வச்சிருப்பா அதை அவன் தெரியாதமா பாக்குறது இந்த அக்கா கறி பார்த்துட்டு அப்படியே நகத்தை வச்சு இந்த பயலோட கையை அழுத்திருப்பா சோ அப்படியே அழுத்தி இந்த குட்டி பையனா இருக்கிற நம்ம ஹீரோவோட கையில காய வந்ததை பார்த்துதான் ஹீரோவோட அப்பா கோபப்பட்டு அவளை சங்கிலியில போட்டி வச்சிருப்பாரு அந்த அப்பா கூட பாருங்க அந்த மனுஷன் லாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த அக்கா கறி அப்படியே இந்த தம்பிக்காரனை பார்த்து அக்கா கிட்ட வாடா எனக்கு ஹெல்ப் பண்றா என்ன காப்பாத்துறா காப்பாத்துறான்னு கத்து நம்ம ஹீரோ குட்டி பையன தான் இருப்பான் இல்லையா அதனால பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடி இருக்கேன் சோ இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோவுக்கு இந்த கல்யாண அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா அதனால ஹீரோயின் கிட்ட நீ பத்திரமா இங்கே இரு நான் எப்படியாவது போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா அந்த அலமாரிக்கு வர்றான் அந்த கேப்ல ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த அக்கா காரியோட போய் கொஞ்சம் கொஞ்சமா போகவே அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது அப்படியே நம்ம ஹீரோயினோட கண்ணு மாறுது முகம் மாறுது அந்த இடத்துல பறக்குறா அண்ட் இந்த பக்கம் அலமாரிக்குள்ள தேடிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ நிக்கிற அந்த பழக பத்தினா பட்டான்னு உடஞ்சு இவன் உள்ள வந்துடுறான் அண்ட் தான் ஒரு விஷயமே தெரிய வருது அந்த அலமாரிக்கு அடியில தான் அந்த ட்ரெஸ் எடுத்திருக்கு அதனால இவனும் அப்பாடா எப்படி அந்த ட்ரெஸ் எடுத்துட்டோண்டா இங்க இருந்து தப்பிச்சிருவாண்டா சாமின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாமே பாக்குறப்போ கையில கோடாலியோட ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அக்கா ஹரி நின்னுட்டு சக்கா உங்க அக்கா வந்திருக்கண்டான்னு சொல்லிட்டு கோடாலை வச்சு ஒரே போடு ஆனா அவன் பெட்டியை வச்சு தடுத்துறான் ஆனாலும் அந்த அக்காஹரி விடாம கோடாலை வச்சு சக்கட்டு மணிக்கு அந்த பயில போட்டு தலை ட்ரை பண்ண இவனும் அப்படியே நேக்கு காட்டி அங்க இருந்து தப்பிக்கலாமே ட்ரை பண்றான் ஆனாலும் அவன் விடாம அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்து பிடிச்சு தூக்க இவன் பக்கத்துல கிடந்த பாட்டில எடுத்து பொண்டாட்டி என்ன மன்னிச்சு தலையிலே ஒரு போடு போட்டு அந்த அக்காஹரியோட கல்யாண ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த சடங்கு முடிக்கிறதுக்காக அவசர அவசரமா

போட்டு அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியுமே பாஞ்சு வந்த பேய் நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு அப்படியே அவனோட கழுத்தை நெரிச்சு கொலப்பணும் ட்ரை பண்ணுது அப்ப நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை இருக்கமா பிடிச்சுக்கிட்டு அந்த சாரியை தூக்கி போட்டு அந்த சடங்கு முடிச்சிட்டு தொடர்ந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல அப்படியே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அக்காகரியோட பேய் பத்தினா கதருது அண்ட் கடைசி அந்த மந்திரத்தோட வலிமையை தாங்க முடியாம அவளோட உடம்ப விட்டு போயிடுது அவள் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது கடைசியா எப்படியும் அந்த சடங்கு முடிச்சு ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அண்ட் ஹீரோ நினைச்ச மாதிரியே அவனோட பூர்வீக விட்ட நல்ல விளக்கி ஒருத்தர் கிட்ட வித்துட்டான் அப்புறம் என்னங்க வந்த

சொன்னதை மீறி நகத்தை விட்டதுனாலையும் முடிய விட்டதுனாலையும் வெளியில இருக்கிற தீ சக்தி ஒண்ணுதான் அவளோட உடம்புக்குள்ள போட்டு இவளை ஆட்டி படைச்சிருக்கு கடைசி அவளை சாகடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருக்காங்க சோ இதே தான் கர்ப்பிணி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு வந்தா நகத்தை கட் பண்ணா முடிய வெட்டினா இதனால தான் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அவளுக்கும் போய் பிடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஹீரோ இருக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் காரை விட்டு கீழே இருக்கிறா ஆனா அந்த சச்சாப்போட பாட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வெறிச்சு பாத்துட்டு இருக்கு ஹீரோயினோட காலுக்கு கீழே அப்படியே ரத்தம் ஊத்திட்டு இருக்கு இப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோவோட அக்காக இருக்கா இல்லையா அவளோட பேய் நம்ம ஹீரோயினோட உடம்ப விட்டு போகல அதுக்கு பதிலாக இவனோட வயத்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்குள்ள போய் இன்னொரு தீய சக்தியா மாறி பிறப்படுக்க போறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்ச படம் உங்களுக்கு கொஞ்சம் லேகா தான் இருந்திருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி படத்தை ஓரளவுக்கு பண்ணா கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருக்கேன் அண்ட் கண்டிப்பா அந்த அளவுக்கு இந்த படம் மோசமா இருந்திருக்காதுன்னு நம்புறேன் ஒருவேளை இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க அப்படியே முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ